ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி இன்னைக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டே இல்லையா நவராத்திரியினுடைய செவ்வாய்க்கிழமை இன்று மூன்றாவது நாள் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம இந்த நவராத்திரியில் கொலு வைக்காதவர்களும் எப்படி பூஜை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சில தகவலை ராசி பலன் பார்த்துட்டு நம்ம சொல்லலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நல்ல தன லாபங்கள் உண்டு புதிய வியாபார முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாள் இன்றைக்கி வந்து ஏதாவது நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கணும்னா கூட தாராளமாக இன்றைய நாளை அதற்கு தேர்ந்தெடுக்கலாம் மனதிற்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் அஸ்வினி பரணிக்கு சந்திராசிரமமாக இருந்தாலும் கூட இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் இந்த சந்திராசிரமம் இருக்கிற அன்னைக்கு அதுவும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக துர்கைக்கு ஒரு எலுமிச்சம்பழ மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மன பயம் மன கிளேசங்கள் இது எல்லாமே உங்களுக்கு தீரும் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால தன லாபம் நல்லா இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நன்மையை தரும் நீங்களுமே இன்னைக்கு ஏதாவது ஒரு புது முயற்சிகள் எடுக்கணும் இல்லை புதிய வியாபாரம் ஆரம்பிக்கணும் இந்த நவராத்திரி சைமில் அதுவும் இப்போ வளர்ப்பிறையாக இருக்கிறதுனால தாராளமாக இன்றைய நாளில் அதுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் சதுர்த்தி திதியாக இருக்கக்கூடிய இன்றைய நாளில் இந்த செவ்வாய்க்கிழமை விநாயகரை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அது மட்டும் அல்லாமல் இந்த வளர்ப்பிரை சதுர்த்தியில் செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால தங்கம் வெள்ளி வாங்கினாலும் நல்லா சேரும் அதனால் உங்களுக்கு குழந்தைங்கள்லாம் கல்யாணத்துக்கு இருக்காங்க இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் இல்லை நகை சீட்டெல்லாம் கட்டணுன்னா இன்றைக்கி அந்த நாளை தேர்ந்தெடுக்கலாம் மிதுனார ராசினியர்கள் ராசினியர்களுக்கு இன்றைக்கி ராசிநாதன் புதன் சந்திரனுடன் சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் மனசில் ஒரு விதமான அது பயமும் இல்லை அவன் மன கிளேசமும் இல்லை ஆனால் ஒரு தவிப்பு இருக்கும் மன நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை சோ மித்ன ராசினியர்களுக்கு அதை போன்ற ஒரு சின்ன தவிப்பு இன்றைய நாளில் நம்ம பார்க்கலாம் ஸோ இன்றைய நாளில் நீங்கள் வந்து பெருமாள் கோவில் கருடனுக்கு தீபம் ஏற்றுவதனால மனதில் இருக்கக்கூடிய இந்த சஞ்சலம் மனதில் இருக்கக்கூடிய சில பய உணர்வுகள் இது எல்லாமே நீங்கும் இன்று இந்த கடன் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் கருடனுக்கு தீபம் ஏற்ற கடன் தொல்லைகள் தீரும் இன்று நல்ல செய்திகளும் வந்து சேரும் பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகளும் மனதில் சந்தோஷங்களும் வரும் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இன்று கடன் கொடுப்பது கடன் கேட்பது கடன் வாங்குவது எதுவுமே இன்று வேண்டாம் கடன் இருப்பவர்கள் இன்று நரசிம்மருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம் நரசிம்மர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தாயாருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய இந்த நவராத்திரி மூன்றாவது நாளில் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கும் மற்றும் வங்கிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் கடகராசி உற்றார் உறவினர்கள் மூலமாக நன்மைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்மராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமைகிறது இன்று இந்த சிம்மராசி நேர்களுக்கு ராசிநாதன் சூரியன் கேத்துவுடன் இருப்பது கொஞ்சம் நம்ம உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் எல்லாம் வருவதற்கு சாத்தியங்கள் உண்டு ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறந்தது செவ்வாய்க்கிழமையான இன்று ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றுவது துளசி மாலை சாற்றுவது வெற்றிலை மாலை சாற்றுவது இது அனைத்தும் நமக்கு நன்மையை தரும் சிம்மராசி அன்பர்களுக்கு குழப்பங்கள் இல்லாத நாளாகவும் அமைகிறது நவராத்திரியின் மூன்றாவது நாளான செவ்வாய்க்கிழமையன்று கன்னியா குழந்தைகளுக்கு தாம்பூலம் கொடுக்க சிம்மராசினியர்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும் கன்னிராசினியர்கள் இன்றைக்கி கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பான நாளாக இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு முயற்சிகளுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர நண்பர்களின் உதவி உண்டு இன்று காலை வேளையில் உங்களுக்கு நற்செய்திகளும் காத்திருக்கிறது விநாயகர்களினுடைய வழிபாடுகளும் மற்றும் விநாயகர் ஆலயத்தில் இன்று விடலை தேங்காய் உடைப்பதும் உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் துலாம் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் குழப்பம் இல்லாத நாளாக அமையும் இன்று பல மாதங்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் மனதில் இருக்கக்கூடிய பாரங்களும் தீரும் இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு விநாயகரினுடைய வழிபாடுகள் மட்டுமல்லாமல் இன்று நீங்கள் பல மாதங்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய வியாபாரங்கள் வெற்றி அடைவதற்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை செய்வது நல்லது ராசினியர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை துர்கையை ராகு காலத்தில் தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும் மனதில் இருக்கக்கூடிய பாரங்களும் குறையும் பண விவகாரங்கள் மற்றும் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஆறுதலான ஒரு நாளாக அமைகிறது நவராத்திரி மூன்றாவது நாள் செவ்வாய்க்கிழமையான இன்று துர்கைக்கு எலுமச்சம்பழ மாலை சாற்றி தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம் கடன் தொல்லைகள் மற்றும் புதிய வியாபார தொடக்கங்கள் வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் தனுசுராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய மன கிளேசங்கள் தீரும் தனுசு ராசி நே நேர்களுக்கு சமீபத்தில் ஏற்பட்ட நட்புகள் மூலமாக வியாபாரங்கள் அபிவிருத்தி ஆகும் இந்த புதிய நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய இந்த வியாபார முயற்சியில் பண உதவியும் மற்றும் வியாபாரத்திற்கான முன்னேற்றங்களுக்கான ஒரு சாத்தியக்கூறும் இவர்களால் ஏற்பட மனதிற்கு ஆறுதலும் சந்தோஷமும் அடையலாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் மகர ராசி நேர்கள் இந்த நாள் முழுவதுமே மகர ராசி நேர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வரலாம் மன பயங்களும் மன சோர்வுகளும் நீங்கக்கூடிய நாளாக இருக்கும் நந்திதேவரினுடைய வழிபாடு சிறந்தது செவ்வாய்க்கிழமையான இன்று நந்திதேவருக்கு தீபம் ஏற்றி மற்றும் அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் அடையலாம் மகர ராசி அன்பர்களுக்கு புதிய வேலை முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் கும்பராசி நேயர்கள் இன்று கும்பராசி நேயர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேத்து பகவானின் சஞ்சாரம் கும்பராசி நேர்களுக்கு சற்று கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கலாம் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் புத பகவானால் இன்று நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனைகளும் மற்றும் தம்பதிகளுக்கு அன்னதானங்களும் வஸ்திர தானங்களும் இந்த நவராத்திரியில் செய்வதனால் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும் கும்பராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர இன்று அன்னதானங்களும் வஸ்திரதானங்களும் தானங்களும் மேற்கொள்ளவும் இன்றைய நாளில் கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது புதிய முயற்சிகள் வியாபாரத்தில் மற்றும் வங்கி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரத்தில் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றி வகைகள் சூடக்கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து தகராறுகள் மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் மீனராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்னைக்கு வந்து இந்த நவராத்திரியில வந்து கொலு வைக்காமல் ஏன்னா எல்லாருமே கொலு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்காது ஒரு சிலருக்கு கொலு வைக்கக்கூடிய பழக்கம் இருந்தும் அந்த இருந்து அவங்க வெளியில் வந்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி என்னால் இப்போ கொலு வைக்க முடியல நான் எப்படி வழிபாடுகள் எல்லாம் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு சந்தேகங்கள் இருக்கும் அதை பற்றி இன்றைய நாளில் நம்ம அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் இந்த கொலு பொம்மை வைக்காதவர்கள் வீட்டில் வந்து விளக்கு பூஜை வந்து செய்கிறது நல்லது இப்போ இன்றைக்கி மூணு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் பண்ணலை இதுக்கப்புறம் நம்ம எப்போ பண்ணலாம்னா லாஸ்ட்டு த்ரீ டேஸ் நம்ம பண்ணலாம் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதினு சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த முதல் மூன்று நாட்கள் நமக்கு துர்கைக்கு உண்டான மூன்று நாட்கள் அது இன்றோடு முடிவடைகிறது அடுத்தது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியினுடைய வழிபாடு ஸோ இந்த நடுவில் இருக்கக்கூடிய மூன்று நாட்கள் நம்ம மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம் இல்லை கடைசி மூன்று நாட்கள் நம்ம சரஸ்வதிக்கான வழிபாடுகளில் இந்த மூன்று பேரையுமே நம்ம லாஸ்ட் த்ரீ டேஸ்ல நம்ம வந்து வழிபாடுகள் செய்யலாம் ஸோ இந்த இச்சாசக்தி சக்தி ஞான சக்தின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று சக்திகளும் ஒன்றிணைந்து நமக்கு வந்து ஒரு பெண் ரூபத்தில் அந்த அனைத்து சக்திகளும் நம்ம இடையே நம்மளுடைய மனது உடம்பு ரெண்டத்துலேயும் அதை நம்ம இம்பை பண்ணிக்கிறதா ஸோ லாஸ்ட் த்ரீ டேஸ் நம்ம குத்து விளக்கு ஏற்றி அந்த குத்து விளக்கை அம்பாளாக பாவித்து நம்ம தாராளமாக இந்த விளக்கு பூஜையை நாம செய்யலாம் உங்களுக்கு தெரிஞ்ச லக்ஷ்மி அஷ்டோத்திரம் பண்ணலாம் லலிதா சகசநாம பூஜைகள் வந்து செய்யலாம் இல்லை அம்பாளினுடைய பாடல்கள் பாடலாம் லலிதா நவரத்ன மாலை அதை தாராளமாக பாடலாம் இதெல்லாம் வந்து நம்ம பாடும்பொழுது இல்லை இந்த அம்மன் பாடல்களை எல்லாம் நம்ம பாடி இந்த நவராத்திரியில் தேவியை உபாசனை செய்யும் பொழுது நமக்கு வந்து எந்த மனதோடு நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது தான் ஸோ அலங்கார தேவியான அவளை நல்ல பாடல்கள் மூலமாக நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு கண்டிப்பாக ஒரு நைவேத்தியம் செய்யணும் அதில் வெள்ளத்தினால் ஆன எந்த ஒரு இனிப்பும் நீங்கள் செய்யலாம் அண்ட் நல்ல வாசனை மலர்கள் இதெல்லாம் வந்து மஸ்ட்டு பூக்களாலையும் ஆலையும் அவள் ரொம்ப பிரியை அப்படிங்கிறதுனால அம்பால எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அந்த விளக்குக்கு வந்து அலங்காரம் பண்ண முடியும் அந்த அலங்காரங்கள் எல்லாம் செய்து தேவியை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது எண்ணற்ற மகிழ்ச்சி நமக்கும் இருக்கும் குடும்பத்துலேயும் இருக்கும் அண்டு எவ்வளோக்கு எவ்வளோ சுமங்கலிங்களை கூப்பிட்டு நீங்கள் தாம்பூலம் கொடுக்க முடியுமோ கொடுங்க நம்மளுடைய மனதும் நம்மளுடைய அந்த குடும்பத்தில் வந்து என்ன மாதிரியான ஒரு சந்தோஷம் நிரம்பி இருக்குங்கிறது அம்பாள் அங்கே எப்படி இருக்கா அப்படிங்கிறது நமக்கு பரிபூரணமாக தெரியும் இணைய நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் நம்ம ராசி பலன்கள் மற்றும் நவராத்திரியினுடைய மூன்றாவது நாளில் ஒரு நல்ல தகவலையும் நம்ம தெரிஞ்சினோம் மீண்டும் உங்களை சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்